அறிவு ஐஏஎஸ் அகாடமி உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். உலோகக் கலவைகளின் இயைபு மற்றும் பயன்கள் தலைப்பான சில தகவல்களை இப்போ பார்க்கலாம். பித்தளை உலோகம் வந்து காப்பர் சிங்க் இரண்டும் கலந்தது, அதாவது செம்பு மற்றும் துத்தநாகம். வெண்கலம் உலோகக் கலவை வந்து காப்பர் ஸ்ட்ரான்சியம், தமிழில் செம்பு மற்றும் வெள்ளியம். சிலைகள் மற்றும் பதக்கங்கள் செய்வதற்கு இது பயன்படுது. பட்ராசு அதாவது சோல்டர் என்று சொல்லப்படுகிறது. இல்லை, காரியம் மற்றும் வெள்ளியம் என்ற இரண்டு தனிமங்களின் கலவையாக இருக்குது. காரியத்தின் குறியீடு வந்து பிபி, வெள்ளியத்தின் குறியீடு எஸ்என் அதாவது ஸ்ட்ரான்சியம். இது மின்னணு கருவிகளை பற்ற வைப்பதற்கு இது பயன்படுகிறது. துருவேறாத எஃகு அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் என்று அழைக்கிறோம். அதில் இரும்பு, கார்பன், குரோமியம், நிக்கல் இந்த உலோகக் கலவைகளின் கலவையாக இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் உள்ளது. இது சமையல் பாத்திரங்கள், மருத்துவ உபகரணங்கள் தயாரிக்க பயன்படுகிறது. ஜெர்மனிய வெள்ளி இதன் இந்த உலோகக் கலவை காப்பர், ஜிங்கு, நிக்கல் மூன்று தனிமங்கள் கொண்டதாக உள்ளது. முலாம் பூசப்பட்ட நகைகளுக்கு இது பயன்படுகிறது. பீரங்கி வெண்கலம் என்று அழைக்கப்படக்கூடிய உலோகக் கலவை இதில் காப்பர், ஜிங்க் மற்றும் ஸ்ட்ரான்சியம் அதாவது செம்பு, வெள்ளியம், துத்தநாகம். இது எதற்காக பயன்படுதுன்னா துப்பாக்கி மற்றும் கண் கண்ணாடியின் ஃப்ரேம் இதுகளை செய்வதற்கு இந்த பீரங்கி உலோகம் பயன்படுது. டியூராலுமினியம் இது மிக முக்கியமான ஒரு உலோகம், போட்டித் தேர்வுகளை கேட்கக்கூடியது. இது வலுமினியம் அப்படின்று அழைக்கப்படுது. இதில் அலுமினியம், மெக்னீசியம், மேங்கனீஸ் காப்பர் உலோகக் கலவைகளாக இருக்குது. அலுமினியம் ஏஎல், மெக்னீசியம் எம்ஜி, காப்பர் சியு, மேங்கனீஸ் எம்என். இது விமான பாகங்கள் தயாரிக்க பயன்படுகிறது. மேக்னீசியம் என்ற உலோகக் கலவை அலுமினியம், மெக்னீசியம் கலவையாக உள்ளது. சமையல் பாத்திரங்கள் தயாரிக்க பயன்படுது. அடுத்து எஃகிரும்பு அதாவது இரும்பு மற்றும் கார்பன் கொண்ட உலோகக் கலவை இது கப்பல் கட்டுமானத்திற்கு பயன்படுகிறது.